என்ன மாமா, புள்ளைய காணோன்னு தவிச்சு போய் ஃபோன் பண்றீங்களா? அவன் ஃபுல் போதையில மட்டையாகி இங்க தான் கிடக்கிறான். ஹலோ, சொல்லுங்க மாமா. என்ன தயாளன் ஃபோன் எடுக்கிறான்? நடேசங்கப்பா. மாமா நீங்க பயப்படாதீங்க, உங்க புள்ள என் வீட்டில் தான் பத்திரமா இருக்கா. அவன் எதுக்கு உன் வீட்டுக்கு வந்தான்? அது ஒரு பெரிய கதை மாமா. இந்த உன் கதையெல்லாம் உன்னோட வச்சுக்க, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. மாமா எதுக்கு நீங்க இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? நான் உங்களுக்கு நல்லது தான் பண்ணியிருக்கேன். அது புரியாம இப்படி கோவப்படுறீங்களே, என்ன உளர்ற? மாமா சொல்லவே ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. உங்க புள்ள ஃபுல்லா குடிச்சிட்டு ரோட்ல லாரியில அடிபட்டு சாவ கிடந்தா. நான் தான் அவனை காப்பாத்தி என் வீட்டில் கொண்டு வந்து வச்சிருக்கேன். நான் உங்க பிள்ளைக்கு உயிர் பிச்சை போட்டிருக்க, அதுக்கு நீங்க என்கிட்ட நன்றியோடு இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி கோவம்லாம் படக்கூடாது. ஏய் போன நடேசன்ட கொடு. இதோ கொடுக்குறேன் மாமா. நடேசா, நடேசா உங்க அப்பா லைட்ல இருக்காருப்பா. ஏசுப்பா. மாமா உங்க புள்ள இப்ப பேசுற நிலைமையில இல்ல, போத தெளிஞ்ச உடனே சொல்றேன். போனை வச்சிருட்டுமா? என்னாச்சு மாமா? என்னாச்சு? நம்ம பெத்த அருமை மகன் அந்த தயாள வீட்டில் குடிச்சிட்டு சுயநினைவு இல்லாமல் கிடக்கலாம். அசிங்கமா இருக்கு கேட்கறதுக்கு. நிலைமையில இருக்க மாட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு நானே போய் கூட்டு வரேன்.